ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே பல்லாங்குழி ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியும். அது எப்படி அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கட்டமான தர்மாக்கோல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் தான் வேணும். இந்த எண்ணெய் ஊற்றலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, குழிக்கரண்டி மாதிரி இருக்குமே ரவுண்டாக, அது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. தென் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குழிக்கரண்டியை கீழ் சைடு மட்டும் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூடோட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த தர்மாக்கோல் மேலே வைக்கணும். வச்சு நல்லா அழுத்தணும். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தணும். நீங்கள் அழுத்திட்டு ஸ்லோவாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழி மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு அழுத்திட்டு ஸ்லோவாக நீங்கள் அந்த ஸ்பூன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குழி கிடைக்கும். இதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் 7 7 டோட்டலாக 14 14 குழி நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு சைடும், 7 7. ஓகேங்களா, நான் இப்போ போட்டுட்டேன். போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுலேருந்து நூல் நூலாக வரும். ஏன்னா நம்ம ஹீட்டோடு வச்சுருக்கோம் இல்லையா, இது தர்மாக்கோல்ன்றதுனால இந்த மாதிரி நூல் நூலாக வரும். அதெல்லாம் நீங்கள் சூடு காஞ்ச பிறகு எடுங்க. எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, எல்லாமே எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பல்லாங்குழி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது மேலே போடுறதுக்கு நான் வந்து மணி யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த மணியெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு குழியிலையும் 5 5 போடணும், 5 5 போடணும். உங்ககிட்ட இது இல்லை, மணி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புளியில் இருக்கோ இல்லையா கொட்டை, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மூக்கடலை இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விளையாடலாம். யாருக்கெல்லாம் பல்லாங்குழி விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். இப்போது விளையாடுறது கிடையாது. அதே மாதிரி பல்லாங்குழி கட்டை வாங்கினோம்னாலும் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ கொரோனா டைம்ன்றனால நம்மளால் வெளியிலலாம் போய் விளையாட முடிய மாட்டேங்குது பசங்களால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜாலியாக வீட்லேயே விளையாடிட்டுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.